வணக்கம் நண்பா. இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது என் காதலி ஒரு ஏலியன்ங்கிற வெப் சீரிஸோட எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறந்து நாம பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க இப்ப நம்ம டைரக்டா டிராமா குள்ள போயிடலாம். கடைசி எபிசோட நம்ம பார்த்தது ஜான் அங்கிருந்து போய் டாக்டரை பார்த்து டாக்டர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, இதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்ததை பார்த்தோம். இந்த எபிசோட ஓப்பன் பண்ணவொடனே சாக்ஸியை கட்டுறாங்க. சாக்ஸி அவளோட துணி எல்லாத்தையும் துவைச்சி காய போட்டுட்ருக்கா. காய போட்டுட்டு இருக்கும் போது அதில் ஒரு துணியை பார்த்துட்டு இது ஜான் எடுத்து கொடுத்த துணியாச்சே அப்படின்னு யோசிச்சு அந்த துணியை பற்றி ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறான். அவன் ஜான் ஹெல்ப் பண்ணது இதெல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான். யோசிச்சு பார்த்துட்டு இல்லை, ஜான் கெட்டவன் இல்லை, அவனும் நல்லா வந்தான், நம்ம தான் அவனை தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். அவள் யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்கே வரான் சாயா. சாயா உள்ளே வந்துட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து இந்த ட்ரெஸ் எல்லாம் நீ யூஸ் பண்ணிக்கோ, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் நான் லவ் பண்ணும் போது நான் எடுத்தது, பட் நான் பெருசாக யூஸ் பண்ணலை, இந்தா நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஸிக்கிட்ட கொடுக்குறான். சாக்ஸி அதை வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்கிறான் சாயாவுக்கு. கட் பண்ணிவிட்டு ஜானை காட்டுறாங்க. ஜான் அவன் ஆஃபீஸில் இருக்கான். அங்கே வர அவனோட அசிஸ்டண்ட்டு லீ வரைஞ்ச பழைய டிராயிங் எல்லாத்தையும் காட்டி இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, இதெல்லாம் நம்ம கண்காட்சியில் வச்சோம்னா நம்ம நினச்சது நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஜான்கிட்ட சொல்கிறான். ஜான் அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்து இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, இதெல்லாம் உனக்கு எப்படி கிடச்சதுன்னு கேட்குறான். வாங்க இல்லை சார், இதெல்லாம் ஜூலி மேடம் கொடுத்தாங்க, அவங்க தான் இதெல்லாம் கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜூலி இது கொடுத்தாலும் ஜூலிக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், ஜூலியோட பிளான் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை சார் என்னன்னு தெரியல, பட் இந்த கண்காட்சியில் அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, நிறைய பெரிய பெரிய ஆளெல்லாம் அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜானை ஓகே அவளோட ஒரு அப்பாயின்மெண்ட் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அடுத்த சீனு சாக்ஸியும் சாயாவும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்கும் மதிய லஞ்ச் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து சாயா சாக்ஸிக்கிட்ட இந்த மாதிரி ஜானோட லஞ்ச் மட்டும் நீ எடுத்துகிட்டு போ, மற்றவங்க எல்லாரோட லஞ்சு நான் சப்ளை பண்ணிக்கிறேன், அதை மட்டும் நீ எடுத்துகிட்டு போய் கரெக்டாக கொடுத்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே சாக்ஸி அந்த லஞ்சை வாங்கிட்டு ஜானோட ரூம் உள்ளே போகிறான். ஜானோட ரூம் உள்ளே போகும்போது ஜான் அப்போ ஒரு ஜூம் காலில் ஒரு பெரிய மீட்டிங்கில் இருக்கான். அதை கவனிக்காமல் சாக்ஸி உள்ளே போயிட்டு சாப்பாடு இருந்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறான். கொடுத்த உடனே சரி ஓகே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி ஜான் சொல்கிறான். இல்லை நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் போவேன், என்னோடய சாயா மேடம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னவொடனே ஓகே நான் போகிறேன், நீ போ நான் மீட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சாக்ஸி அதை கேட்காம சார் நீங்கள் நான் லவ் பண்ணுறீங்க, என் பின்னாடி சுற்றுறேன்னு எல்லோரும் சொல்கிறாங்க, தயவுசெய்து என் பின்னாடி சுற்றாதீங்க, நானும் உங்களை லவ் பண்ணல, என் பின்னாடி லவ் பண்ணுறேன்னு சொல்லி சுற்றாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜான் மீட்டிங்கில் இருக்க எல்லோரும் அதை கேட்டுறான். கேட்டவொடனே கோவப்பட்டு ஜான் மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணிடுறான். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் என்ன உளர்ற, நான் மீட்டிங்கில் இருக்க, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் உன் பின்னாடி சுற்றுறேன்னா பைத்தியம் மாதிரி பேசாத, இதுக்கப்புறம் நீ என் ரூம்க்கு வராத, என் முகத்தில் முழிக்காத, இனிமேல் இப்படியே கிளம்பிடு, இதுக்கப்புறம் நீ லவ் பண்ணுற அதே இது நீ என் பின்னாடி நீ சுத்தாத, நான் சுத்தலை நீயும் சுத்தாத அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னவனே சாக்ஸி சரி ஓகே சார் நீங்கள் லவ் பண்ணல ரொம்ப நன்றி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்ப போகிறான். கிளம்ப போகிறப்ப அவளுக்கு சாயா சொன்னது ஞாபகம் வருது. ஞாபகம் வந்தவொடனே இல்லை சார் நீங்கள் சாப்பிட்டா தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் சாப்பிட்டு அப்புறம் கொடுக்குறேன் நீ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சாக்ஸி கேட்காம அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு ஜானுக்கு ஊட்டி விட்றான். ஜானுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு அந்த சீனை முடிக்கிறாங்க. சாக்ஸி அங்கேருந்து கிளம்புனவுடனே ஜூலியா ஜானோட ஆஃபீஸ்க்கு வரான். ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஜானை பார்க்குறதுக்காக அவனோட ரூம் உள்ளே வரான். ரூம் உள்ளே வரும்போது ஜான் ரொம்ப அப்னார்மலாக இருக்கலாம். என்னாச்சு என்ன பிரச்சனை ஏன் உடம்பு இவ்வளோ ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜூலி செக் பண்ணி பார்க்குறான். செக் பண்ணி பார்க்கும்போது அவளுக்கு எதுவுமே தெரியல. பக்கத்தில் இருக்க அவன் சாப்பிட்ட பில்லோட இதெல்லாம் பார்க்குறான். அதில் அவன் சீ ஃபுட் சாப்பிட்டதா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே உனக்கு தான் உடம்புக்கு ஒத்துக்காதில்ல, ஏன் சீ ஃபுட் சாப்பிட்டேன், சரி நான் உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறேன் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறான். அங்கே கட் பண்ணிவிட்டு சாக்ஸியை காட்டான். வெளியில் போகிற சாக்ஸி ஜானோட கார்க்கையை அவன்கிட்ட கொடுக்காமே மறந்து வந்திருப்பான். சரி ஓகே நம்ம தான் இதுக்கப்புறம் அவனை பார்க்க போகிறதில்ல பேச போகிறதில்ல, ஓகே நம்ம அவன்கிட்ட அப்படி கார்க்கையை கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உள்ளே வரான். உள்ளே வந்து கார்க்கையை கொடுக்க வரதா வர உள்ளே வர சாக்ஸி ஜானை பார்த்துட்டு இவருக்கு என்ன பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குற. தெரியல என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஜானை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு திடீர்னு சாக்ஸி ஓட ஆரம்பிக்கிறாள். நடந்து ஓடிக்கிட்டே இருக்கா, ஓடி லிஃப்டில் போய் பார்க்குறா, லிஃப்ட்டும் க்ளோஸில் இருக்குது. சரி ஓகே நம்ம பவரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பவரை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். அவனோட பவரும் அந்த இடத்துல செட் ஆக மாட்டேது ஜான் கூட இருக்கிறதுனால. சரி ஓகே பக்கத்தில் இருக்க ஒரு காரை டாக்ஸி எடுத்து அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலான்னு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும் போது அங்கே ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. சரி ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. பக்கத்தில் பார்க்குறா ஒரு ஸ்கூட்டி நிற்கிது. ஓகே இந்த ஸ்கூட்டி எடுத்து நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்புறான். ஒரு கட்டத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிற போது அவரோட ஸ்கூட்டியை ஒரு கார் இடிக்கிற மாதிரி வருது. வந்த உடனே திடீர்னு அவரோட ஸ்கூட்டி வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிருது. அவரோட பவரை யூஸ் பண்ணி பறக்க ஆரம்பிச்சிருது. பறந்து போயிட்டுருக்கிறப்போ ஜான் கண்ணை முடிச்சிடறான். கண்ணை முடிச்சு இது என்ன நடக்குது, இதெல்லாம் நிஜமா இல்லை கனவா, என்ன நடந்துட்டுருக்கு, நான் வானத்தில் பறந்துட்டுருக்கனே, இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி சாக்ஸிக்கிட்ட கேட்குறான். சாக்ஸி இல்லை இதெல்லாம் கனவு தான், நீ பயப்படாத வேறு ஒன்றும் இல்லை இதெல்லாம் கனவு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே எனக்கு நான் கனவு காண்றேன், பட் அந்த கனவில் நீ எப்படி வர, உனக்கு எப்படி இது கனவுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே இல்லை நானும் கனவுல தான் இருக்கேன், அதனால் எனக்கு இது கனவுன்னு எனக்கு தெரியும், மற்றபடி ஒன்றும் இல்லை பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு
சாக்ஷி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஜானை அட்மிட் பண்ணுறா. அட்மிட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கா. அங்கே வர டாக்டர், வாங்கிட்ட இந்த மாதிரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் இந்த அலர்ஜி எதனால் வந்துச்சுன்னு நாங்கள் இதுக்கப்புறம் அவர் கண் முழிச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும், பட் இப்போனால எங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியல, மற்றபடி அவர் நார்மலாக தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோன்னே சாக்ஷி, இல்லை அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு கேட்குறான். இல்லை அவர் உயிருக்கெலாம் எந்த ஆபத்தும் இல்லை, நல்லா தான் இருக்கார், நார்மலாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி டாக்டர் அங்கேருந்து கிளம்புறான். உடனே வாங், சரி ஓகே, நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, பட் நீங்கள் இந்த டைம் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லை நான் அவர் கண்மொழி வரைக்கும் நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி சாக்ஷி கேட்குறான். இல்லை இல்லை முடியாது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங் சாக்ஷியை வெளியில் அனுப்பி வச்சிடறோம். சாக்ஷி அங்கேருந்து கிளம்பிடுறோம். சாக்ஷி போனதுக்கப்புறம் ஜான் கண்ணை முழிக்கிறான். கண்ணை முழிச்சிட்டு சாக்ஷி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அசிஸ்டண்ட்டை கேட்குறான். இல்லை இப்போ தான் கிளம்புனான், இப்போ தான் நான் அனுப்பி வச்சேன், அவன் போக முடியாதுன்னு தான் சொன்னான், நான் தான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஜான், ஏன் அனுப்பி வச்ச, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை உனக்கு ஏதோ ப்ராப்ளம், அலர்ஜி ப்ராப்ளம் தான் டாக்டர் சொன்னாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வாங்குவோம் ஜான்கிட்ட சொல்கிறான். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது உள்ளே வரா ஜூலி. உள்ளே வந்துட்டு ஜானுக்கிட்ட, என்னை ஞாபகம் இருக்கா, நீ மயக்கத்தில் என்னுடைய பழைய பேரை சொன்னேன், என்னை ஞாபகம் இருக்கா, என்னை யார் என்னன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை எனக்கு தெரியல, என்னை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது சாக்ஷி தான், அவ்வளோ மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, பட் உங்களை எனக்கு தெரியல என்ன நடந்தது அந்த மாதிரி எனக்கு தெரியல, மறுபடி மேபி மயக்கத்தில் நான் ஏதாவது உளறிந்திருப்பேன், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொல்கிறோடனே ஜூலியும், சரி ஓகே இப்போது உடம்பு பரவாயில்ல, நல்லா இருக்கல, எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் ஆல்ரைட், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், சரி ஓகே நீங்கள் புடவை பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி அங்கேருந்து கிளம்பிடுறான். அங்கே கட் பண்ணிவிட்டு ஜானோட அப்பாவை காட்டுறாங்க. ஜானோட அப்பா, இந்த மாதிரி பையனுக்கு ஃபுட் பாய்ஸன் ஆகிடுச்சு, அவன் சாப்பிட்டது ஏதோ சரியில்லை, நான் அவனை ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். கிளம்பும் போது அங்கே வர அவனோட மேனேஜர், போன வருஷத்துக்கான வரவு செலவு கணக்கெலாம் அதில் இருக்குது சார், செக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறான். ஓகே நான் அதை அப்புறம் பார்த்துக்கிறேன், பட் நான் போய் ஜானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அவனோட மேனேஜர், இல்லை சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஜான் கண்ணா முழிச்சிட்டாரு, அவர் நல்லா தான் இருக்கார், அவரை பார்த்துக்கிறதுக்காக நிறைய ஆளுகள் அங்கே இருக்காங்க, நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோன்னா அவனோட ஒய்ஃபும், ஆமாம் நீங்கள் போக தேவையில்லை, ஜான் நல்லா தான் இருக்கான், நார்மலாக தான் இருக்கான், நம்மளோட நாட்டு வைத்தியத்தை சொல்லி அதுக்கான மருந்தை ஏற்பாடு பண்ணி நான் கொடுத்து விட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகே நல்லது, அதே மாதிரி பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஜானோட அப்பா கிளம்பிடுறான். கிளம்புன உடனே ஜானோட அம்மாவும் அவனுடைய மாமனும் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அக்காவும் தம்பியும் பேசிகிட்டு இருக்கும் போது, ஜூலியை நம்மளால் நம்ப முடியாது, அவள் காலை வாரினாலும் வாடிடுவா, அவளை பற்றி ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரியல, நம்ம இதுக்கான ப்ரொஃபஷ்னலாக வேறு ஒரு ஆளை தான் ரெடி பண்ணணும், ரெடி பண்ணி அவங்கக்கிட்ட தான் அந்த பிளான் எல்லாத்தையும் பண்ண வைக்கணும், ஜூலி நம்ம நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்க ஜானை பார்க்க மறுபடியும் சாக்ஷி வரா. சாக்ஷி வரும்போது அவர் சமைச்சு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரா. எடுத்துகிட்டு வந்து இன்னும் அங்கே இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொல்லும் போது ஜான், இல்லை நீ கொடுக்குற எதையுமே இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன், போன தடவை நீ கொடுக்குறத நான் சாப்பிட்டு தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, அதனால் இனிமேல் என்ன பண்ணாலும் நான் சாப்பிட மாட்டேன், நான் அவன் கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். சொல்லிகிட்டு இருக்கிற போது அவன் மறுபடியும், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். கேட்கும் போது, எனக்கு முதுகு ரொம்ப அரிக்குது, என்னால் கை கொண்டு போக முடியல, கொஞ்சம் சுரிஞ்சு விட முடியுமான்னு கேட்குறான். கேட்டவுடனே அவளும், சரி ஓகே நான் சுரிஞ்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சை எடுத்து சுரிஞ்சிட்டு இருக்கான். சுரிஞ்சிட்டு இருக்கிறப்போ, ஏன் குச்சை எடுத்து சுரிஞ்சிட்டு இருக்கேன், என் பக்கத்தில் வந்து கையால் சுரிஞ்சு விடலாம்ல அப்படின்னு கேட்குறான். கேட்கும் போது, இல்லை ஆண்களோட ஹார்மோனை நான் ஸ்மெல் பண்ணக்கூடாது, ஸ்மெல் பண்ணால் நான் மயங்கிடுவேன், அதுவும் முக்கியமாக உன்னோட ஹார்மோனை நான் ஸ்மெல் பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ளேயே அவள் பேசிகிட்டு இருக்கா. பேசிகிட்டு இருக்கும் போது திடீர்னு அவன் சுரிஞ்சுக்கிட்டே அவன் மூக்குக்கிட்ட போயிடுறான். மூக்குக்கிட்ட போனால் இது மூக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுக்கிறான். இழுத்தோன்னே அவள் பக்கத்தில் வந்துடுறான். பக்கத்தில் வந்தோடனே மறுபடியும் ஹார்மோன்ஸை ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஸ்மெல் பண்ணி ஒரு மாதிரி மயங்கின ஸ்டேஜுக்கு போகிறான். ஸ்டேஜுக்கு போகும்போது அங்கே உள்ள டாக்டர் வராங்க. டாக்டர் உள்ளே வந்துட்டு சார் அப்படின்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோடனே நார்மலாக கேஷுவல் ஆகிட்டு, சாக்ஷி ஓகே நீங்கள் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். கிளம்புனதுக்கப்புறம் டாக்டர் ஜானை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு, இது நார்மலான அலர்ஜி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை இதுக்கு முன்னாடி என்ன ட்ரீட் பண்ண டாக்டர் வேறையாச்சு, நீங்கள் வேறு யாரும் இருக்கீங்க, யார் நீங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை நான் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட ஹெட்டு, உங்களோட அப்பா தான் இந்த மாதிரி உங்களை வந்து செக் பண்ண சொல்லி சொன்னாங்க, நான் அதனால தான் வந்திருக்கேன், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நார்மல் அலர்ஜி தான், உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த அலர்ஜி இருந்திருக்கு, நீங்கள் சரியாக கவனிக்கல, பட் ஓகே நோ ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன், இதை மாத்திரை இல்லை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். பேசிகிட்டு இருக்கும்போது டாக்டர், அந்தான் இருக்க நர்ஸு ஜானுக்கு அவனோட இஞ்ச குளுக்கோஸில் மயக்க மருந்தை கலந்துடுறாங்க. கலந்துட்டு ஜானுக்கு ஒரு ஊசியை போடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஜானை சாகடிக்கிறதுக்காக ஒரு ஊசி போட ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணும்போது ஜான் அதை தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் அடித்து தட்டி விட்டுறான். தட்டி விட்டோடனே அங்கே மறுபடியும் அவனை ஜானை கட்டி வச்சு ஜான் மேலே ஊசி போடுறதுக்காக டாக்டரும் அந்த நர்ஸும் மேலே ஏற உட்காந்துடுறாங்க. உட்கார்றப்போ அடுத்த சீனை கட் பண்ணிவிட்டு சாக்ஷியை காட்டுறாங்க. சாக்ஷி வெளியில் போகிற சாக்ஷி, நம்ம எப்படி சாப்பாடு கொடுக்காமல் வந்துட்டோமே, சாயா திட்டுவாளே, நம்ம போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரலான்னு சொல்லி திரும்பி உள்ளே வரான். உள்ளே வரப்போ டோர் க்ளோஸில் இருக்குது. க்ளோஸில் இருக்க டோரை பார்த்துட்டு, இல்லை ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பவரை யூஸ் பண்ணி டோரை உடச்சிட்டு உள்ளே வரான். உள்ளே வந்தோன்னா சாக்ஷியை பார்த்துன்னு அந்த டாக்டரும் நர்ஸும் அவனுக்கு இன்ஜெக்ஷன் போடாமையே அங்கேருந்து தெரிச்சு ஓடிடுறாங்க.
போன உடனே ஜானை தூக்கி மேலே உட்கார வச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை, இது என்னோடய சித்தி அனுப்புன ஆளுக தான், என் சித்தியோட ஆளுக தான் என்னை கொள்ள தான் பார்க்குறாங்க. உனக்கு இந்த பிரச்சனைலாம் எதுவும் தெரியாது, உன்னோட உலகம் ரொம்ப சின்னது, அந்த உலகத்தில் நீ சந்தோஷமாக வாழ்ந்துகிட்ருக்க, பட் என்னோடய உலகம் அப்படி இல்லை, நான் சின்ன வயசுலேருந்தே வேறு மாதிரி தான் இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சாக்சிகிட்ட பேசிகிட்டு. ஹாஸ்பிட்டலேருந்து கிளம்பி போகிற சாக்சி நேராக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறான். ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாயாவை மீட் பண்ணுறான். சாயாவை மீட் பண்ணி இந்த மாதிரி நம்ம கொடுத்த ஃபுட்டால் தான் அவருக்கு பிரச்சனை வந்துச்சான், மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை, இப்போ அவர் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னது, நம்ம கொடுத்த ஃபுட்டா? இல்லை, நம்ம ஹோட்டல்லே ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்டு, அது நான் என் கையாலே பண்ணேன், அதனால் எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு சொல்லி சாயா சொல்கிறான். இல்லை இல்லை, அவருக்கு சீ ஃபுட்னா அலர்ஜியா, அதனால தான் அந்த ப்ராப்ளம் வந்துச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சாக்சி சாயா கிட்டே சொல்கிறார். சாயா உடனே ஓகே ஓகே பரவாயில்ல, வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சொல்லிகிட்டு இருக்கிறப்போ, இல்லை நம்ம ரெஸ்டாரண்ட்டு மேலே கேஸ் போட்டாலும் போட்டுருவாங்க, எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, போயிட்டு நீ கொஞ்ச நாள் ஜானோட இருக்கிறியா, ஜானோட ஹாஸ்பிட்டலேருந்து ஜானை பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சாயா சாக்சிக்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்சி அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புறான். வாங் ஜானை மீட் பண்ணுறான். ஜானை மீட் பண்ணி இந்த மாதிரி இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் வராது, டாக்டர் நர்ஸுன்னு எந்த பிரச்சனையும் இருக்காது, நான் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீ சேஃபாக இருப்ப, பயப்படாமல் தூங்கு, எந்த ப்ராப்ளம் வராது, நான் பார்த்துக்கிறேன், சரி இதுக்கப்புறம் நிறைய விஷயத்தை யோசிக்காத, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அதான் உடம்புக்கு நல்லது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அங்கேருந்து கிளம்புறேன். ஹாஸ்பிட்டலுக்கு வர சாக்சி நேராக ஜானை பார்க்க உள்ளே வரான். உள்ளே வரப்போ அவங்க செக்யூரிட்டி உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, அவங்ககிட்ட சண்டை போட்டு சாக்சி உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் எங்கள் கம்பெனி மேலே கேஸ் போட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு என்னோடய சாக்சி சாயா பயப்படுறா, ப்ளீஸ் நீங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டீங்கல்ல, அதனால் உங்களை ஹாஸ்பிட்டலேருந்து கூடவே இருந்து பார்த்துக்க சொல்லி நான் அனுப்பியிருக்கா, நான் உங்களோட பார்த்துக்குறேன், உங்கள் கூடவே இருக்கேன், ப்ளீஸ் எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே செக்யூரிட்டி எல்லாத்தையும் இங்கே போங்க, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் அனுப்பி வச்சிடறான். செக்யூரிட்டி போனதுக்கப்புறம் ஜான், ஓகே நான் எப்படி உன்னை நம்புறது, உன் கூட இருக்க எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லை நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், பயப்படாதீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், நான் உங்களை சேஃபாக பார்த்துப்பேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்க, நான் உங்கள் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே சரி சாக்சி ஜானும் சரி ஓகே சாக்சி நீ இங்கே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நைட்டு தூங்குறாங்க, தூங்கும் போது ஜான் தூங்க ட்ரை பண்ணுறான், அவனுக்கு தூக்கம் வர மாட்டாங்க. சாக்சி ஜானையே பார்த்துக்கிட்டே இருக்கா, ஏன் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, தூங்கணும் தானே, தூங்கு, என்னையே பார்க்காது, எனக்கும் தூக்கம் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லை ஏன் நீங்கள் தூங்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் தூங்குங்க, நான் சும்மா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொல்லியிருக்கிறப்போ, ஓகே நான் என்னோடய உலகத்தை காட்டவா, உங்களுக்கும் ஒரு உலகம் இருக்கிற மாதிரி எனக்குன்னு ஒரு உலகம் இருக்குது, அந்த உலகத்தை நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உலகத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸியாக அந்த ரூம்குள்ளே உருவாக்குறேன், உருவாக்கிட்டு இதுதான் என்னோடய உலகம், ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும், பட் இங்கே தான் மனிதர்கள் யாருக்குமே இது தெரிய மாட்டேங்குது, பட் உங்களுக்கு மட்டும் நான் என்ன பண்ணாலும் தெரிஞ்சிடுது, அது எப்படின்னே தெரியல, இதுதான் என்னோடய பவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சொன்ன உடனே ஜான் அதை எல்லாத்தையும் பார்த்து மிரண்டு போயிடுறான். மிரண்டு போயிட்டு அதில் இருக்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தொட்டு பார்க்கணும், இதெல்லாம் உண்மையாக, இதெல்லாம் நட்சத்திரம் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஆமாம் இதெல்லாம் உண்மை தான், இதெல்லாம் நட்சத்திரம் தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ஒரு மாதிரி ரொமான்டிக் மோடுக்கு போகிறேன். ரொமான்டிக் மோடுக்கு போயிட்டு ஜான் சாக்சியோட கையை பிடிக்கிறான். கையை பிடிக்கும் போது ரெண்டு பேரும் இந்த உலகத்துலேருந்து மேலே ஆகாயத்தில் வேறு ஒரு உலகத்துக்கு போகிற மாதிரி ரெண்டு பேரும் பறந்துக்கிட்டு இருக்காங்க. பறந்துக்கிட்டு இருக்கிற போது ஜான் சாக்சியை கட்டி பிடிக்கிறதுக்காக அப்படி பக்கத்தில் இழுக்கிறான். இழுக்கும் போது திடீர்னு அந்த உலகத்துலேருந்து பூமிக்கு வந்த மாதிரி பெட்டில் போய் விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே சாக்சி திடீர்னு கண்ணை முழிச்சு, இல்லை இல்லை நான் ஒன்றும் இல்லை, நான் போய் படுக்கிறேன், எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பெட்லேருந்து எந்திரிச்சு போயிடுறான். எந்திரிச்சு போனோடனே, ஓகே நீ இந்த செகண்டு என் கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி மன நிம்மதியாக இருக்குது, ஒரு மாதிரி நான் ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜான் சொல்கிறேன். ஓகே நீங்கள் தூங்குங்க, நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் இப்போ நான் எனக்கு தூக்கம் வருது நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்சி ஜானை அவாய்ட் பண்ணுற மாதிரி நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறேன். இதோட எபிசோட் 5 முடிக்கிறாங்க. ஓகே நண்பா, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.